ஹெபிவாஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா திரையுலகையே சிரிக்க வச்சிட்டு வந்துட்டு இருந்தவர் தான் நம்ம விவேக் அவர்கள் சோ விவேக் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில காலமாகி இருக்காரு இந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ரொம்பவே வந்துட்டு அதிர்ச்சியை உள்ளாக்கி இருக்கு மக்கள் அனைவரையும் சோ மக்கள் அனைவரையும் சிரிக்க வச்சிட்டு இருந்தவர் இப்போ இந்த மண்ணில இல்ல அவரோட உயிர் பெருஞ்சிருச்சு அப்படினு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு இந்தவொரு விஷயம் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் மிகப்பெரிய ஒரு சோகத்துக்கும் உள்ளாக்கி இருக்காங்க சோ இவர் பாத்தீங்கன்னா இன்று காலை அதிகாலையில தான் வந்து உயிர் இழந்திருக்காரு ஏனா அதுக்கான ரீசன் அப்படினு பார்த்தீங்கன்னா நேத்தியே அவருக்கு காலையில 10 மணி அளவில் பார்த்தீங்கன்னா இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு இதனால உடனே ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிருக்காங்க இவர்கான ட்ரீட்மென்ட் எல்லாம் அதிக அளவுல கொடுத்துட்டு இருந்தாங்க அது பலனளிக்காம பாத்தீங்கன்னா இன்று காலையில உயிர் இழந்திருக்காரு இவர் உயிர் எழுக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி இவரோட உடம்புல கொரோனா தடுப்பூசி செலுத்திருக்காங்க சோ அதனால இவர் உயிர் இழந்தால அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்படி ஒரு அதிர்ச்சியான தகவலும் வெளியாகிருக்கு நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கொரோனாக்கான தடுப்பூசி யாருமே செலுத்திக்க வேண்டாம் அப்படின்ட்டு தான் சொல்றாங்க இந்த தடுப்பூசி செலுத்தினதுனால நிறைய பேர் வந்து இதுக்கு பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியான தகவலும் வெளியாகிருக்கு எல்லாருக்குமே நீங்க கொரோனா தொற்றுல இருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணிட்டு இவர் அவ்வளவு சேஃப்டியா இருந்துட்டு இருந்தாரு இந்த நிலையில இவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்ட்டு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாகவும் ரொம்பவே வருத்தமாகவும் இருக்கு ஸோ இவர் இறந்து போனதுனால பார்த்தீங்கன்னா திரையுலகமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கு ஏன்னா திரையுலகையே வந்து ஒரு சிரிக்க ஒரு நிமிடம் கூட சோகத்தில் இருக்க விடாமல் சிரிக்க வச்சிட்டு இருந்தவர் தான் நம்ம விவேக் அவர்கள் இப்போ அவர் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்ட்டு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது இவருடைய உயிர் நல்லபடியாக வந்து சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம் ஸோ இவர் இறந்து போனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்